ஜீல் ஹீலிங் நேர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அஷோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மார்ச் மந்தோட ஃபுல் மூன் டே பௌர்ணமி வந்து 6ஆம் தேதி வருது. ஸோ 6ஆம் தேதி சாயங்காலம் 8 மணிக்கு ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் இருக்குது. ஸோ ஹீலிங் செஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கெல்லாம் ஹீலிங் வந்து இந்த டைமில் நீடடாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம். இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் மூன் டேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு 111 ரூபீஸ். அந்த 111 ரூபீஸும் வந்து அன்னதானங்களுக்கு போகுது. நான் நிறைய வீடியோ உங்களுக்கும் நம்ம என்னென்னலாம் அன்னதானங்கள் எங்கெங்கெல்லாம் பண்ணுறோன்றது உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, நகை வந்து ஒரு நாளில் வாங்கினா, அக்ஷய திதியில் நகை வாங்கினா நமக்கு நகையாக சேரும்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான், சேம் கான்செப்ட் தான். இந்த ஃபுல் மூன் டேயில் நம்ம மனசார வந்து மக்களுக்கு யாருக்கெல்லாம் ஒரு நீடியாக இருக்காங்களோ, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ, அவங்களுக்கு ஒரு சாப்பாடோ, அவங்களுக்கு ஒரு துணி மணிகளோ, நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறப்போ நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பல மடங்கு இந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்கும். அதுதான் வந்து ஃபுல் மூன் டேவோட கிரேட் எனர்ஜி. ஸோ நீங்கள் கொடுக்குற 111 ரூபாய் நிறைய பக்கங்களுக்கு அன்னதானங்களுக்கு போயிட்டு இருக்கு. அதோட வீடியோஸும் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுவேன், நம்ம எங்கெங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத. ஸோ கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கலந்துக்கலாம். இந்த ஃபுல் மூன் டேயோட ஹீலிங் செஷனில் உங்களுக்கு என்ன ஹீலிங் இருக்கும் அப்படின்னா, சாக்ரல் சக்ரா ஹீலிங். சாக்ரல் சக்ரான்றது நம்மளோட லோவர் அப்டமனில் இருக்குது. ஸோ சாக்ரல் சக்ரா வந்து ஒருத்தருக்கு பிளாக்கேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடங்கல்கள் நிறைய லைஃப்பில் இருக்கும். ரொம்ப எஃபர்ட் போடுவாங்க, இந்த விஷயம் நடக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் கிடைக்கல, இந்த வேலை எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியே இருக்கும், கிடைக்காம போகிறது, நிறைய தடங்கல்கள் இருக்கிறது, யூட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்கிறது, ஒரு ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க, இந்த டார்கெட் வந்து எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணாலும் லைட்டாக தள்ளி தள்ளி மூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். நாளைக்கு முடிஞ்சிடும், நாளைக்கு முடிஞ்சிடும்னு அப்படியே நகர்ந்து நகர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி தடைகள் எல்லாம் நீங்கிறதுக்கு இந்த சாக்ரல் சக்ரா ஹீலிங் நமக்கு சப்போர்ட் பண்ணும். இதே மாதிரி பேக் பெயின் இருந்துச்சு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சாக்ரல் சக்ரா ஹீலிங் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து ரெய்கி ஹீலிங்க்கு ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக நினச்சிட்டு உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், உங்களோட குலதெய்வம், உங்களோட இஷ்ட தெய்வம், ஸோ இப்படி இவங்கள வந்து நினச்சிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் இந்த வீக்கு வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பாருங்கள். அழகான மெசேஜ் உங்களுக்கு கரெக்டாக அப்ளை ஆகும். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் பார்க்கலாம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு நம்பர் 1 நினச்சவங்க கண்டிப்பாக இந்த வாரம் கோயிலுக்கு போவீங்க, போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும், இல்லை உங்களுக்காக இன்ட்ரெஸ்ட் வரும் கோயிலுக்கு போகிறதுக்கான ஒரு சான்சஸ் உருவாகும், ஒரு டைம் கிடைக்கும் கோயிலுக்கு போகிறதுக்கு, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு டைமும் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு கிடைக்கும். ஸோ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு என்னெல்லாம் வந்து வேண்டுதல்கள் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக, ரொம்ப சப்போர்ட்டிவாக ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு பிளான் பண்ணாத ஒரு ஜேர்னி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது வந்து ஒரு நல்ல விதமாக தான் இருக்கும், ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸோடு தான் இருக்கும். ஒரு பிளான் பண்ணாத ஒரு பர்சனை மீட் பண்ணுவீங்க, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சில நல்ல விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலைனாலும் உங்களோட நல்ல விஷயங்கள், நீங்கள் உங்களோட லைஃப்பில் பண்ணின நல்ல விஷயங்கள், குட் கர்மாஸ், இதனால் நீங்கள் அந்த நல்ல ஒரு பர்சனையோ ஒரு ஒரு பணம் வரவோ உங்களுக்கு அதிர்ஷ்டமான விஷயங்கள் இந்த வாரம் ஏற்படும். அது காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து ஏதோ நல்லது பண்ணியிருக்கீங்க, அதோட ரிப்ளையாக வந்து இந்த விஷயம் ஏற்படும். அது நல்ல ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸோடு ஏற்படுது. உங்களுக்கு டெய்லியும் வந்து காலையில் சூரிய பகவானை மட்டும் வேண்டிட்டு உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சூரிய பகவான் சின்னதாக சூரிய காயத்ரி மந்திரம்
சொல்லலாம், ஓம் சூர்யாய நமகன்னு சொல்லுங்க, சின்ன மந்திரம் தானே ஓம் சூர்யாய நமகன்ட்டு நீங்கள் எந்திரிச்சிட்டு அப்படியே சூரியனை பார்த்து மனசில் நினச்சிட்டு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை ஒரு 11 தடவை சொல்லுங்கள். உங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எதுக்காகனா வேலையில் மெயினாக வந்து உங்களோட மேற்படிப்புக்கு இல்லை ஜாப் ப்ரமோஷன்ஸ்க்கு ஒரு புது வேலை கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு சூரியனோட எனர்ஜி உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட்டிவாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். ப்ரெக்னன்சி வந்து டிலே ஆகிட்டு இருக்கவங்கெல்லாம் இந்த வாரம் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் ஏற்படும். குழந்தைகளோட வரவு வந்து வீட்டில் இருக்கும். ஒரு நல்ல ஹாப்பியான நியூஸ் வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. வெளியூர்லேருந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து வீட்டுக்கு வருவாங்க. அதே மாதிரி பேரன் பேத்திகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வருவாங்க. குழந்தைகளோட வரவு உங்கள் வீட்டில் இருக்கும். அது வந்து ஹாப்பியான நிலவரத்தை ஏற்படுத்தும். படிக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் மாதிரி கொஞ்சம் படிக்கிறதுல கொஞ்சம் டைம் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்டாக வந்து பிளான் பண்ணி நீங்கள் படிங்க. உங்களோட ஒன்ஸ் நீங்கள் பிளான் உங்களுக்கு வந்து ஒரு பிளானிங் தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம். நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா பண்ணுவீங்க, பிளான் பண்ணலைன்னா நீங்கள் எதுவுமே பண்ணவும் மாட்டீங்க. அதனால் பிளான் பண்ணி வச்சுருங்க. படிக்கிற விஷயத்துக்கு கரெக்டாக ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க, அழகாக படிச்சிருவீங்க. பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓவராலாகவே இந்த வீக் வந்து ரொம்ப பிளஸ்டு வீக்காக தான் இருக்குது. அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தாலே போதும், நமக்கு எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போகிறது, சில பிரார்த்தனைகள் வைக்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணுங்கள். அதுவும் அழகாக உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக வேலை செய்யும். வீட்டில் இருக்க பெரியவங்க, தாத்தா, அப்பா, பெரியப்பா, இந்த மாதிரி வீட்டில் இருக்க மேல் பர்சன்ஸ் பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இருக்குது. அவங்க சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்கிறது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கலாம், இது தப்பு அப்படின்னு திட்டுறதெல்லாம் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கலாம். இருந்தாலும் அவங்க சொல்கிற விஷயங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட லைஃப்பில் ரொம்ப ஃப்யூச்சரில் பயங்கர சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு வந்து சிலர் இல்லை, ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு ஒரு டைலாக் இருக்குல்ல, ஒரு கண்ணில் வந்து நல்லது பண்ணுவாங்க, இன்னொரு கண்ணுக்கு தப்பு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. பட் அது வந்து அப்படி இல்லவே இல்லை. நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நல்லது தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்படி வந்து உங்களுக்கு வந்து லோவராக பண்ணணுன்றது அவங்களோட இன்டென்ஷன்ஸ் இது கிடையவே கிடையாது. அது திட்டி சொல்கிறப்போ உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும். பட் அது விஷயங்கள் எல்லாமே மாறிடும். இது எவ்வளோ நாளில் மாறும்னா மேக்ஸிமம் 5 மந்த்ஸ். 5 மந்த்ஸில் நீங்கள் யார் இவங்க வந்து எனக்கு லவ்வபிளாக இல்லை, இவங்க நான் எவ்வளோ லவ் கொடுக்குறனோ அந்த லவ் வந்து இவங்க எனக்கு கொடுக்கல அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் 5 மந்த்ஸில் உங்களுக்கு ஃபேவரபுளாக வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு. நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது, கிரேட் சக்ஸஸ் இருக்குது. அந்த சக்ஸஸை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய டைம். ஸோ நல்ல ஒரு விக்டரி இருக்குது. அந்த விக்டரி வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இத்தனை நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு, நம்ம வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோமே அப்படின்னு எல்லாம் நினச்சதுக்கு ஒரு சக்ஸஸ், அதுக்கு ஒரு கம்ப்ளீட் சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நினச்சி ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும், மைண்ட்ஃபுல்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு, ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு வந்து கோல்டு வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் வந்து ட்ரீம் பண்ணுறீங்களோ நீங்கள் பாசிட்டிவாக ட்ரீம் பண்ணுங்கள். அவ்வளோதான், இதுதான் உங்கள்கிட்ட ஒரு பெரிய ரெக்வஸ்ட்டு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக ட்ரீம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. நல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி சில மக்கள் வந்து இந்த வாரம் உங்களை
பொறாமப்பட வைக்கிற அளவுக்கு ஏதாவது வந்து விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. நான் அது பண்ண இது பண்ண நீ பண்ணலையா அப்படின்ற மாதிரிலாம் உங்களை கொஞ்சம் பொறாமைகளை வந்து உருவாக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கேட்டுட்டு, ஓ அப்படியா, சரி சரி, ஓகே நல்லது, நீங்கள் நல்லா இருங்க, பரவாயில்ல, நான் இன்னும் கொஞ்சம் நாளில் நானும் வந்து வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பொறாமைகளுக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க. ஏன்னா அப்படி ட்ராக் பண்ணுவாங்க, அப்படி சரி சரின்ட்டு போயிடுங்க. ரொம்ப மைண்டுக்குள்ளே சில சொல்கிற விஷயங்களை சுத்தமாக எடுத்துக்காதீங்க. உங்களோட லவ் அண்ட் பாண்டிங்கில் இவ்வளோ நாள் ஏதாவது பிரேக் இருந்துச்சு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து இப்போது டோர் டு ரொமான்ஸ் டைம் இப்போ அவங்களுக்கு. ஸோ அழகாக லவ் அண்ட் பாண்டிங்லாம் ரொம்ப அழகாக ஏற்படும். பேசலன்னு நினச்சவங்க பேசுவாங்க, அது கொஞ்சம் சாஃப்டான பேச்சாக இருக்கும். அதே மாதிரி ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒருத்தர் வந்து வேறு பாயிண்ட் சொல்கிறது, இன்னொருத்தர் வந்து இன்னொரு பாயிண்ட் சொல்கிறது, ரெண்டு பேத்துக்கும் செட்டே ஆகலை அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாரம் வந்து மியூச்சுவலாக ரெண்டு பேத்துக்கும் அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி, கண்ணாடியில் இப்போ நம்ம போய் பார்த்தா அப்படியே பிரதிபலிக்கும்ல, அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படும். ஸோ அதனால் லவ் அண்ட் பாண்டிங்லெல்லாம் நீங்கள் கவலையே பட தேவையில்லை, ஹாப்பியாக இருக்கலாம். உங்களை வந்து நீங்களாக இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ உங்களை சிலர் வந்து கண்டிப்பாக இந்த வாரம் பயங்கர ட்ரிகர் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ட்ரிகர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சுத்தமாக இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அது ஒன்று தான் நீங்கள் இந்த வாரம் பண்ண வேண்டியது. அதாவது உங்களோட விக்டரி, உங்களோட சக்ஸஸ் இதெல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வாரம் யார் கூடயுமே உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்கன்னா அந்த கம்பேரிசன் வந்து சுத்தமாக இந்த வாரம் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களோட லைஃபே சூப்பராக இருக்கு. நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இன்னும் அதில் இருக்கிறத விட ரொம்ப பெட்டராக நீங்கள் உங்களால் வந்து முன்னேறி வர முடியும். பட் அதுக்குள்ளே நடுவில் நிறைய குழப்பங்கள் பண்ணுறதுக்கு மக்கள் வருவாங்க. ஸோ எதையுமே வந்து விசாரிக்காமல் அப்படியே மைண்டில் வாங்கிட்டு அப்படியே வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறது சுத்தமாக பண்ண வேண்டாம். இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். தேர்ட் ஐ சக்ரா வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்குது. அதை இம்பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் சிலர் வருவாங்க. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நம்ம நம்மளோட எனர்ஜியில் இருக்கணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது அழகாக உங்களுக்கு ஒர்க் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள். உங்களுக்கு சிம்பிள் ஆனால் பியூட்டிஃபுல்லான மெசேஜஸ் உங்களுக்கு. ஓகே ஓகே, இப்போது நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு ஓகே, நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு பரவாயில்ல, நீங்கள் இது பண்ணியிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி என்ன விஷயமா உங்களோட ஒர்க்கில், ஆஃபீஸில், பிஸ்னஸில், உங்களோட வீட்டில் நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு உங்களுக்கு வந்து அந்த பாராட்டுதல் கிடைக்கும். ஏன்னா உங்களோட வேலையும் தெளிவாக இருக்கும், நீங்கள் உங்களோட வேலைகளை கம்ப்ளீட்டாக பண்ணுவீங்க. அதே மாதிரி பணம் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் லாக் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த வாரம் வர வேண்டிய பணம் கொஞ்சம் டிலே பண்ணி வர மாதிரி இருக்கும். இந்த வீக் எண்டில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி உடனே வரலனாலும் கொஞ்சம் டிலே ஆகி வரும். அதே மாதிரி நீங்கள் என்ன காசு உங்களோட கையில் வச்சுருக்கீங்களோ அதை வந்து யோசிக்காமல் இப்போதைக்கு செலவு பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஒரு பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறேன், சின்ன சின்னதெல்லாம் சொல்லலை, பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து யோசிச்சுட்டு அப்புறமா பணத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு டக்குன்னு எந்த ரிலீஸும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து மேல் பர்சன் வந்து சப்போர்ட் ரொம்ப பெட்டராக இருக்கும். மேல் பர்சன்ஸ் உங்களோட வீட்லையாக இருக்கட்டும், உங்களோட ஒர்க் பண்ணுற பிளேஸ்லையாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையாக இருக்கட்டும், மேல் பர்சனோட எனர்ஜி உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். அவங்க சொல்கிற கைடன்ஸை வந்து நீங்கள் ரொம்ப தாராளமாக எடுத்துக்கலாம். அவங்க உங்களுக்கு வந்து ஃபேவரபுளான விஷயங்களை தான் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி
மேல் பர்சன்ஸ் வந்து லவ் அண்ட் பாண்டிங்கில் ஜென்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இந்த விஷயத்தில் கொஞ்சம் கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறப்பவே அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஃபேவராக நடக்கிறத இந்த வாரம் பார்த்துக்குவாங்க. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து என்னது இவ்வளோ போராடி தான் நம்ம ஜெயிக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் தப்பே இல்லை, நீங்கள் வந்து உங்களோட போராட்டத்துக்கு சக்ஸஸ் தான் இருக்கே, அப்புறம் என்ன போராடினதில் வந்து ஒன்றும் தப்பே இல்லை. போராடி ஜெயிக்கலைனாலும் உங்களுக்கு போர் அடிக்கும், அதனால் வந்து உங்களுக்கு போராடி ஜெயிக்கணுமான்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல அது பரவாயில்ல, ஃபைனலி சக்ஸஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இப்போ என்ன விஷயங்கள் வந்து பயங்கர ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு 100% வந்து சக்ஸஸ் இருக்குது. அதனால் நமக்கு சக்ஸஸ் வருமோ வராதோன்னெலாம் நினச்சிட்டு நீங்கள் பாதியிலலாம் கிவ் அப் பண்ணவே வேண்டாம். நீங்கள் வந்து உங்களோட சோலார் பிளக்ஸஸ் சக்ரா வந்து நல்லா இருக்குது, அப்போ வந்து என்ன இருக்குன்னா நல்ல ஒரு ஏர்னிங் கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை செஞ்சே தீருவோன்ற ஒரு டார்கெட் வந்து பலமாக வைக்க முடியும் உங்களால். அதனால் இவ்வளோ நல்ல எனர்ஜியை வச்சுட்டு நீங்கள் வந்து இதை நல்ல விதத்தில் யூஸ் பண்ணி லைஃப்பில் வந்து இன்னும் பெரிய சக்ஸஸை பார்க்க முடியும். உங்களுக்கு வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன செல்ஃப் கிஃப்டிங் நீங்களே பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்கிற வேலைக்கு ஒரு உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது, செஞ்சு சாப்பிட்றது, செல்ஃபாக உங்களை நீங்களே ஹாப்பி ஆகிற மாதிரி செல்ஃபாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்டிங் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு கிரேட் என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கும். அதை பார்க்க பார்க்க உங்களால் வா இது நமக்கு கிடச்சிருக்கே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஹாப்பினஸ்லேயே நீங்கள் உங்களோட வேலைகளில் வந்து இன்னும் ஃபோக்கஸ்டாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஓகே, இதெல்லாம் நம்பர் 3 நினச்சோம். உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வீக்லி ரீடிங் ஆன் டைமுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோல் வீக்குக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.